நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் ஆரோக்கியமான நாளாக அமையது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்கக்கூடிய பதிவு தென்கிழக்கு கழிவறை குளியலறை வாஸ்து சாஸ்திரம். அது வந்து ஒரு வாஸ்து வாடிக்கையாளர் அனுபவத்திலிருந்து பார்க்கலாம். என்னுடைய வாஸ்து வாடிக்கையாளர் கோயம்புத்தூர்லிருந்து என்னை வந்து தொடர்பு கொள்கிறார். 21 ஜூன் 2020 அவர் வந்து தற்போது வாடகை வீட்டில் குடியிருக்கிறார். அவர் வந்து குழந்தை பாக்கியதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அவருடைய இருக்கக்கூடிய வாடகை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கில் செப்டி டேங்க் உள்ளது. அவர் வந்து என்னை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது, ஐயா அந்த வீட்டில் குடியிருக்கலாமா என்ன அப்படின்னு கேட்கிறார். உடனடியாக நீங்கள் வந்து மாறி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடமே வாங்கி வீடு கட்டிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு இடம் தேடிட்டு 10 ஜூலை 2020 என்னை தொடர்பு கொண்டு அந்த லே அவுட் அனுப்புகிறாரு. அதில் வந்து ஒரு வடகிழக்கு திருப்பார்வை உள்ள ஒரு வீடை வந்து செலக்ட் பண்ணி அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் சென்னை பிளான் கமிஷன்லேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் லே அவுட் அனுப்புகிறாரு. அந்த லே அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தென் வடகிழக்கு கோடீஸ்வர தெருக்குத்து இருக்கிற மாதிரி ஒரு அவர் நம்ம செலக்ட் பண்ணியிருந்த மனையை வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு எக்ஸாக்டாக வர மாதிரி அந்த ரோடு அமைப்பு மாறி வந்தது. ஒரு நல்ல மனைங்கையா, இதை இமீடியட்டாக புக் பண்ணிடுங்க நான் சொல்லியிருந்தேன். இப்போ அவர் இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு ஓனருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை. அவருடைய வீட்டில் இருக்கும் அந்த வீட்டு ஓனருடைய பெண் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமாகி மறுபடியும் அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ இந்த தென்கிழக்கு வந்து மிக மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். தென்கிழக்கில் வந்து பாத்ரூமோ டாய்லெட்டோ செப்டி டேங்கோ தண்ணீர் தொட்டியோ கண்டிப்பாக வரவே கூடாது. ஏன்னா இந்த குளியலறை மற்றும் கழிவறை பொறுத்த வரைக்கும் பழங்காலங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு வெளியே தான் வந்து வச்சுருந்தாங்க. இல்லைன்னா அவங்க வந்து வெளியே கொல்லப்புறமாக போகிறது தான் வந்து வழக்கம். இப்போது வந்து இடம் குறுகியதுனால எல்லாமே வீட்டிற்குள்ளே வரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிவிட்டது. அதிலும் வந்து பார்த்தீங்கன்னா குளியலறை கழிவறை வந்து தென்கிழக்கு பகுதியில் வைக்கும் பொழுது பெண்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுகிறது. கழிவறை குளியலறை பொறுத்த வரைக்கும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் செப்டி டேங்க் வந்து மிக கவனமாக வடிவமைக்க வேண்டும். அது வந்து தென்கிழக்கு பகுதியில் தெற்கிலோ கிழக்கிலோ கண்டிப்பாக வரவே கூடாது. சரி, உங்கள் வீட்டில் வந்து தென்கிழக்கு பகுதியில் கழிவறையோ குளியலறையோ செப்டி டேங்கோ வந்து தென்கிழக்கு பகுதியில் இருக்குது அப்படின்னா எது போன்ற பாதிப்புகள் இருக்கும்? ஒன்று, பெண்களுக்கு வந்து இந்த ஹீமோக்ளோபின், தைராய்டு, பிசிஓடு இது போன்ற பாதிப்புகள் இருக்கும். இரண்டாவதாக, பெண்கள் வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெரிய பாதிப்புகள் ஏற்படும். மூன்று, இது போன்ற வீடுகளில் நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா செப்டி டேங்கோ இல்லை கிணறோ டாய்லெட் பாத்ரூம் இருக்கக்கூடிய வீடுகளில் கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை செய்து கர்ப்பப்பை வந்து நீக்கிவிடுவார்கள். இது வந்து நிறைய வீடுகளில் ஏற்பட்டிருக்கின்றது. நான்கு, வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு. இப்போ இந்த குடல் ஒட்டுக்குடல் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதும் தென்கிழக்கு பாதிப்பு இருந்ததுன்னா இது போன்ற விஷயங்கள் வந்து ஏற்படும். ஐந்து, அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை வெளியெடுத்தல் தென்கிழக்கு பாதிப்பு இருக்கும் பொழுது. ஆறாவது, திருடு சம்பந்தப்பட்டது, தீ விபத்து. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக பெரிய பாதிப்புகளுக்கு வந்து உள்ளாகிறார்கள். ஏழு, குழந்தை பேறு தள்ளிப்போதல். எட்டாவது வந்து புற்றுநோய் சம்பந்தப்பட்டது. எனக்கு நெருங்கிய ஒரு தெரிஞ்ச ஒரு நபர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு பகுதியில் பெரிய கிணறு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு போய் செக் பண்ணும்போது புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தென்கிழக்கு வந்து ரொம்ப கவனமாக வடிவமைக்க வேண்டும். ஒன்பதாவது, பெண்கள் வந்து வாழ வெட்டியாக இருப்பதும் தென்கிழக்கு பாதிப்பு உள்ள ஒரு வீட்டில். பத்து, பெண்களுக்கு தூக்கமின்மை, கெட்ட கனவுகள், தூக்கத்தில் வந்து பேசுகிற வியாதிகள் வந்து தென்கிழக்கு பாதிப்பு. கழிவறையோ குளியலறையோ தண்ணீர் தொட்டி செப்டி டேங்க் இருக்கக்கூடிய வீடுகளில் இது போன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது. அதனால் தென்கிழக்கை சரியாக அமைத்து பெண்களுடைய உடல் நலத்தை பேணி காப்போம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம். எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி.